السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானின் தொடர் உரையிலே இன்றைய உரையாக நாம் சுவனத்தின் இன்பங்கள் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆனிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலும் கூறப்பட்டுள்ள ஒரு சில விடயங்களை இந்த உரையிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். நேற்றைய தினம் நாம் மறுமை நாளில் நிகழுகின்ற அமளி சுமளிகளை பற்றி நாம் பார்த்தோம். அல்லாஹு தாலா அந்த நாளிலே எவ்வாறான பயங்கரங்களை தண்டனைகளை பாவிகளுக்கு கொடுக்கிறான் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹு தாலா அவனை பயந்து வாழுகின்ற, அவனுக்கு அஞ்சி அவனுடைய மார்க்க கட்டளைகளை ஏற்று வாழுகின்ற அந்த இறையச்சதாரிகளுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற இன்பமான மங்களகரமான சுவனங்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சுவனத்தை பற்றி, அதனுடைய இன்பங்களை பற்றி, அதிலே சுவனத்திலே நுழைந்தவர்கள் அனுபவிக்கின்ற அந்த இன்பங்களை மிகவும் அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சுவர்க்கத்தை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும். அந்த நரகத்திலிருந்து, அவனுடைய அந்த கொடூரமான தண்டனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இது ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டியவை. எனவே அந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதற்காக நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறதோ, எந்த அடிப்படையில் வாழ்ந்தால் சொர்க்கம் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றனவோ, அந்த அடிப்படைகளை பின்பற்றி முறையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். பரகசியமான வாழ்க்கையிலும் இரகசியமான வாழ்க்கையிலும் அல்லாஹுவை பயந்து அவனுடைய கட்டளைகளை நாம் ஏற்று, அவனுடைய தூதர்களால் ஏவப்பட்டவைகளையும் ஏற்று, அவனால் விளக்கப்பட்ட அவனுடைய தூதரால் விளக்கப்பட்டவைகளை நாம் தவிர்ந்து கொண்டு அந்த இன்பமான சுவனத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹு தாலா சூரத் முஹம்மத் 15வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், மசலுல் ஜன்னத்தில்லத்தி உஇதல் முத்தகூன், அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய, தீமைகளை தவிர்ந்து அவனுடைய ஏவல்களை ஏற்று வாழக்கூடிய அந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். அந்த வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எப்படியானதென்றால், ஃபீஹா அன்ஹாரும் மிம்மா இன் கைரி ஆசினின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கலப்பில்லாத தெளிவான நீரருவிகள் அந்த சொர்க்கத்திலே இருக்கின்றன. வ அன்ஹாருன் மின் லபனின் லம் யதகையர் தஅமுஹு, சுவை மாறாத பால் ஆறுகளும் அங்கே இருக்கின்றன.
وأنهار من خمر لذة للشاربين أرند كودي أورغلك إنبم تر كودي مدفان أنجلوم مدفان نديهلوم أند سوركتل إركندنا إن الله صلى الله ومن عسل مصفى وأنهار من عسل مصفى تليوان தேனாறுகளும் அந்த சொர்க்கத்தில் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளை ஏற்று அவர்களுக்கு அடிபணிந்து இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ முத்தகீன்களாக இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்திலே இந்த நதிகளை அவன் ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். என்ன நதி என்றால் நீர் அருவிகள், அதே போன்று சுவை மாறாத பால் அருவிகள், அருந்துபவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய மதுவாறுகள், அதே போன்று தெளிவான தேனாறுகளும் அந்த சொர்க்கத்திலே உண்டு என்றெல்லாம் சொல்லிவிட்டு வலகும் ஃபீஹா மின் குல்லி சமராத், அந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு அனைத்து வகையான கனி வர்க்கங்களும் உண்டு. வ மஃபிரத்தும் ரப்பிக்கும், அத்துடன் உங்கள் இறைவனிடத்திலிருந்து உள்ள மன்னிப்பும் உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இவ்வளவு பாக்கியங்களும் யாருக்கு உண்டு என்றால் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபடுபவர்களுக்கு. எவ்வாறு வாழ வேண்டும் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிறதோ அவைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களுக்கு, பாவக்கரைகளை ஒதுக்கி வாழ்ந்தவர்களுக்கு, பாவங்களை செய்யக்கூடாது என்று ஒதுங்கியவர்கள், மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படாதவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான அருள்களை அந்த சொர்க்கத்திலே அவன் படைத்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மேலும் சூரா அல் அன்கபூத்தின் 58வது வசனத்தில் அல்லாஹ் மினல் ஜன்னத்தி குரஃபா, சொர்க்கத்திலே பல அறைகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பல அறைகள் உண்டு. தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, அந்த அறைகளுக்கு கீழால் சதாவும் நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே சதாவும் நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சுவனத்தின் அறைகளிலே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். நியம அஜருல் ஆமிலீன், இந்த உலகத்திலே அமல் செய்யக்கூடிய இந்த மனிதர்களுக்கு இதுவே சிறந்த ஒரு கூலியாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நாம் உலகத்திலே பாவங்கள் செய்யாமல் அல்லாவை பயந்து மார்க்கத்தோடு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை வைத்து கொண்டதற்காக அல்லாஹ் மறுமையிலே நமக்கு என்ன செய்கிறான் என்றால் இந்த சொர்க்கத்தை கூலியாக வழங்குகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். உலகத்தில் மதுபானத்தை அருந்தலாம், நாம் நினைத்தபடி வாழலாம், நமக்கு ஆசைகளை இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் இவற்றையெல்லாம் செய்யாமல் ஏன் நாம் விடுகிறோம் என்றால் அல்லாவின் தண்டனையை பயப்படுகிறோம். மறுமையில் அவனுடைய நரகத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நேற்றைய தினம் நாம் பார்த்த பயங்கரமான அந்த அமளி சுமளிகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உலகத்திலே மனோ இச்சைகளுக்கு அடிபணியாமல் வாழுகிறோம். அதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் செய்த நல்லறங்களுக்காக கூலியாக இந்த அருளை அல்லாஹ் தருகிறான் என்று அல்லாஹ் இந்த அத்தியாய இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று இன்னும் சொல்லுகிறான், உலாய்கலகும் ஜன்னாத்து ஆதினின், இந்த நல்ல மக்களுக்கு அல்லாவுக்கு கட்டுப்படுகின்ற இந்த நல்ல மக்களுக்கு அதன் என்னும் சுவர்க்கம் அவர்களுக்கு உண்டு, அதன் என்னும் சுவர்க்கம் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். தஜ்ரீமின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அந்த சொர்க்கங்களுக்கு கீழால் சதாவும் நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்திலே நாம் அருவிகள் ஓடுகின்ற இடத்தை மனிதன் மன இன்பத்துக்காக தெரிவு செய்வதுண்டு. ஓய்வு பெறுவதற்காக, ஆறுதல் பெறுவதற்காக மனிதன் அருவிகள் ஓடும் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் இடங்களைத்தான் தேடுகிறான். அங்கே குளிர்ந்த காற்று, மர நிழல்கள், அழகிய காட்சிகள் அங்கே தென்படும். எனவே மனிதன் உலகத்தில் அதை ஆசைப்படுகிறான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு மறுமையில் தரப்படுகின்ற சொர்க்கம், அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் என்றால் அதன் கீழால் அருவிகள் சதாவும் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மின் ஜஹபின், அந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு தங்கத்தாலான கை வளையல்கள், வளையல்கள் உங்களுக்கு அணிவிக்கப்படும். ஆபரணமாக தங்கத்தாலான வளையல்கள், காப்புகள் உங்களுக்கு அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
ويلبسون ثيابا خضرا من سندس واستبرق واستبرق தடிப்பமான மென்மையான பட்டுகளாலான பசுமை நிறைந்த ஆடைகளும் உங்களுக்கு உடுப்பாட்டப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சொர்க்கத்தினை பசுமையான கண்ணை கவரும் அழகான ஆடைகள், பட்டுகளால் மெல்லிய பட்டுகள், தடிப்பமான பட்டுகளால ஆன பருத்திகளாலான உடைகள் எல்லாம் உங்களுக்கு அங்கே அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் நாம் ஒரு பிறநாள் வந்தால் எத்தனை கடைகள் ஏறுகிறோம், ஏன் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவோம். அழகுக்கு ஒரு மனிதன் தன்னை அழகுபடுத்துவதற்காக ஆடையை அழகாக தெரிவு செய்கிறான், தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அன்பு சகோதரர்களே, நாம் உலகத்திலே எதை ஆசைப்படுகிறோமோ, எப்படியான உடைகளை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அதைவிட மிகவும் கண்ணை கவரும், கண்களை கவருகின்ற அந்த வர்ணமான உடுப்புகளை அல்லாஹு தஆலா சுவனத்தில் அணிவிப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று முத்தகீன ஃபீஹா அலல் அராயிகி, சாய்மானங்கள் மீது அவர்கள் சாய்ந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த சொர்க்கத்திலே முத்துகளால் மரகதங்களால் ஆக்கப்பட்ட சாய்மானங்கள் இருக்கும். அந்த சாய்மானங்கள் மீது இந்த ஆடைகளை அணிந்தவர்களாக, இந்த அழகான கண்ணை கவர் கண்களை கவரும் இந்த ஆடைகளை அணிந்தவர்களாக, ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக சாய்மானங்கள் மீது சாய்ந்து சதாவும் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் மர நிழல்களுக்கு கீழால் இவர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, இந்த குர்ஆன் சொல்லும் இந்த வசனங்களை ஒரு சாதாரண ஒரு நிழலை வைத்து நாங்கள் சிந்திக்கக்கூடாது, ஒரு சாதாரண கடற்கரையை நாங்கள் சிந்திக்கக்கூடாது. சொர்க்கத்தில் இருக்கின்ற இந்த இன்பங்கள் என்பது உலகத்தில் யாராலும் கற்பனை செய்ய முடியாத அழகுகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த மனிதனாலும் கற்பனை செய்து உணர முடியாத இன்பங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றன. அல்லாஹ் இங்கு வர்ணித்தாலும் நம்முடைய சிந்தனைகளால் அந்த வர்ணனையை அடைந்து கொள்ள முடியாது. மனிதன் கற்பனை செய்து பார்க்க முடியாத, உலகத்தில் எங்குமே நம்மால் பார்க்க முடியாத இன்பமான சொர்க்கத்தை அல்லாஹ் இந்த அழகாக படைத்திருக்கிறான். சிந்தித்து பாருங்கள், ஒரு சாதாரண கடல் காட்சிகளை, கடலில் உள்ள அந்த மீன்கள் அல்லது உயிரினங்களை நாம் சில நேரங்களில் நாம் பார்க்கிறோம். அதை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. நம்முடைய ஊர்களில் நாம் பார்க்காத ஒரு தோப்பை நாம் பார்க்கின்ற பொழுது அடர்ந்த மரங்களும் குளிர்ந்த காற்றும் நீரருவிகளும் உள்ள ஒரு இடத்தை நாம் பார்த்தால் எவ்வளவு மனதுக்கு இன்பமாக இருக்கிறது, எவ்வளவு கவர்ச்சியாக அது இருக்கிறது. அதை நமக்கு எடுத்துக்கொள்ளலாமே என்று நாம் ஆசைப்படுகிறோம். அன்பு சகோதரர்களே, இதை விட மிக கவர்ச்சியான, மிக இன்பமான, மிக குளிர்ச்சி பொருந்திய ஒரு இடமாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த சொர்க்கம் யாருக்கு, அந்த இன்பம் யாருக்கு என்றால், உலகத்தில் இன்பங்களை விட வேண்டும். உலகத்திலே எந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த இன்பங்களை மார்க்கம் தடை செய்திருந்தால் அதை நாம் விட வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு சொற்பமான வாழ்க்கை. அமார் உம்மத்தி மா பைன சித்தீன வசபின், என்னுடைய சமூகத்தின் வாழும் காலம் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட காலம்தான், ஒரு சொற்ப காலம்தான் நாம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். ஆனால் இன்னொரு உலகம் நமக்கு இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்று நாம் நம்பியிருக்கிறோம். அந்த வாழ்க்கையில் மரணம் கிடையாது, அந்த வாழ்க்கையில் நமக்கு மரணம் கிடையாது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அந்த நிரந்தரமான இடத்திலே இன்பமாக நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் சில இன்பங்களை இந்த உலகத்தில் நாம் தவிர்க்க வேண்டும், சில ஆசைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், மனதில் எழும்புகின்ற எண்ணங்களுக்கெல்லாம் நாம் அடிபணியக்கூடாது. மறுமையில் சொர்க்கம் இருக்கிறது, நிரந்தர வாழ்க்கையில் நான் இன்பமாக இருக்க வேண்டும், நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் இன்பமான இந்த சொர்க்கத்தில் நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்கள் உலகத்தில் மனதை அடக்கிக் கொள்ள வேண்டும், ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும், மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிடக்கூடாது. மறுமையையும் உலகத்தையும் ஒத்து பார்த்து இதைவிட அழகானதை அல்லாஹ் வைத்திருப்பான் என்று சிந்திக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு நபிமொழி புகாரி என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் என்பது இன்பங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது, சொர்க்கம் என்பது வெறுப்புகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது என்றார்கள். சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டுமானால் உலகத்தில் சில வெறுப்புகளை நாம் அனுபவித்தாக வேண்டும், நரகத்தை அனுபவிக்க வேண்டுமானால் உலகத்தில் உள்ள இன்பங்களை நாம் அனுபவிக்கலாம்.
அப்ப நரகம் என்பது இன்பங்களை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. நரகம் என்பது இன்பங்கள் தான். இந்த உலகத்தில் என்னென்ன இன்பங்கள் எல்லாம் மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவற்றை மார்க்கம் தடை செய்திருக்கிறதோ அந்த இன்பங்கள் நரகத்துக்குரியவைகள். ஆனால் மனம் விரும்பாத, மனதுக்கு கஷ்டமான, சற்று வெறுப்பான சில காரியங்களை கொண்டுதான் சுவர்க்கம் மூடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எனவே கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதை சுவைத்து நாம் செய்ய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று விடயங்கள் யாரிடத்திலே இருக்குமோ அவர் ஈமானின் சுவையை அனுபவித்து விட்டார் என்று சொன்னார்கள். ஈமானின் சுவையை அனுபவித்தவர் யார் என்றால் மூன்று விடயங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று என்னவென்று சொன்னால், இஸ்லாத்திற்கு வந்த பின்னர், தான் ஈமான் கொண்டதற்கு பின்னர் மீண்டும் அந்த நிராகரிப்பின் பக்கம் போவதை நெருப்பிலே போட்டு நம்மை பொசுக்கினால் எவ்வாறு அதை நாம் வெறுப்போமோ அதுபோன்று வெறுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், இன்பமான சுவனத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், ஈமானுக்கு ஈமானை பங்கப்படுத்தும் காரியங்களை, ஈமானை முறித்து விடும், பாத்திலாக்கி விடும் செயல்களை இந்த உலகத்தில் நமக்கு விருப்பமாக இருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடாது. மறுமையின் அந்த பயங்கரங்களை எண்ணி பார்த்து நிரந்தரமாக நரகத்தை அனுபவிக்க வேண்டுமே என்ற அச்சத்தை நம் உள்ளத்தில் வளர்த்து கொண்டு, அன்பு சகோதரர்களே, அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற்று இன்பமான சுவனத்தில் நுழைய வேண்டும் என்ற எண்ணம், ஆசை எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எனவே இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாய்கலஹும் ஜன்னாத்து அதின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஸஹப், தங்கத்தாலான காப்புகள், வளையல்கள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அதே போன்று பட்டுகளாலான அழகிய ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அதே போன்று சாய்மானங்கள் மீது அவர்கள், முத்துகளால் மரகதங்களாலான சாய்மானங்கள் மீது அவர்கள் சாய்ந்திருப்பார்கள் என்று சொல்லிவிட்டதெல்லாம் சொல்லுகிறான். ஞாம சவாப், கூலியில் இதுவே மிகவும் சிறந்தது. ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற கூலி, இந்த உலகத்தில் அவன் செய்த நன்மைகளுக்காக அல்லாவால் வழங்கப்படுகின்ற கூலிகளிலே மிகச் சிறந்த கூலி அதுதான், சொர்க்கம்தான். இப்படிப்பட்ட இந்த சொர்க்கம்தான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, வஹசுனத் முர்தஃபகா, செல்லும் இடங்களிலே அதுவே மிகவும் சிறந்ததாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதன் போய் சேரும் இடங்களிலே மிகச் சிறந்த இடமாக சொர்க்கம்தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். இது சூரா கஹ்ஃபின் 31வது வசனம். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், வலஹும் ரிஸ்குஹும் ஃபீஹா புக்ரதன் வ அஸியா, அந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு, இந்த நல்லடியார்களுக்கு என்ன கிடைக்கும், உணவும் மாலையிலும் காலையிலும் அவர்களுக்கு உணவு கிடைக்கும். உணவுக்காகத்தான் மனிதன் உலகத்தில் பலதையும் செய்கிறான். வயிற்று பசியை போக்குவதற்காகத்தான் மனிதன் இந்த உலகத்தில் பல ஹராம்களை செய்கிறான், பலவிதமான உழைப்புகளை செய்கிறான். இஸ்லாம் தடை செய்த முறைகளிலே எல்லாம் வயிற்று பசிக்காக மனிதன் உணவுகளை தேட முயற்சிக்கிறான். அன்பு சகோதரர்களே, இந்த உணவு கஷ்டமின்றி மறுமையில் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். காலையிலும் மாலையிலும் வலகும் ரிஸ்குஹும், அவர்களுக்குரிய உணவு, ஃபீஹா புக்ரதன் வ அஸியா, காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உணவுகள் எல்லாம் இவன் நினைக்கின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கும். சொர்க்கத்தில் இருந்து என்ன புசிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் நினைக்கும் உணவுகள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலஹ்மி தயிரின் மிம்மா யஸ்தஹூன், அவர்கள் ஆசைப்படுகின்ற பறவைகளின் இறைச்சிகள், பறவைகளின் மாமிசங்கள் எல்லாம் அவர்களுக்கு அங்குண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலகும் மா தத்தஊன், அவர்கள் அழைக்கக்கூடிய அத்தனையும் அங்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மனிதன் சொர்க்கத்தில் இருந்து எதை உண்ண வேண்டும் என்று நினைக்கிறானோ, எதை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, அவை அத்தனையும் அங்கு கிடைக்கும். உலகத்தில் போன்று எதுவும் மறுமையில் தடுக்கப்பட மாட்டாது. மறுமையில் எந்த ஒரு காரியம் அவனுக்கு தடையாக இருக்க மாட்டாது. எனவே அவன் எதை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, எதை அவன் அழைக்கிறானோ, அது அத்தனையும் என்ன கிடைக்கும், சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று இன்னும் சொல்லுகிறான், யுதாஃபு அலைஹிம் பிஸஹாஃபின் மின் ஸஹபின், தங்கத்தாலான
தட்டுகளை சுமந்தவர்களாக அவர்களை வலம் வருவார்கள். அக்குவாவின் குவளைகளை பானங்கள் நிரப்பப்பட்ட குவளைகளை சுமந்தவர்களாக அவர்களை வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சதாவும் சிறுவர்களாக இருக்கும், வயது முதிராத சதாவும் எப்பொழுதுமே சிறுவர்களாகவே இருப்பவர்கள், இவர்களுக்கு கிண்ணங்களையும் கேத்தல்களையும் பானங்கள் நிறைந்த கிண்ணங்களையும் கேத்தல்களையும் சுமந்தவர்களாக இந்த சுவனவாசிகளை சுற்றி கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், தங்கத்தாலான தட்டுகளையும் உணவு தட்டுகளையும் தங்கத்தாலான குவளைகளையும் பானம் நிறைந்த குவளைகளையும் இவர்களை கொண்டு வந்து சுற்றி கொண்டே இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுவார். விரும்பியதை சாப்பிடலாம், விரும்பியதை உண்ணலாம், என்ன நினைக்கிறோம் அது கிடைக்கும். அன்பு சகோதரர்களே, வஃபியாமா தஸ்தஹி அம்ஃபுஸ், உள்ளம் எதை விரும்புமோ அதுவெல்லாம் அங்கே கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மனிதன் சொர்க்கத்தின் அந்த முத்துகளாலான மரகதங்களாலான அந்த சாய்மானத்தின் மீது அந்த நிழலிலே அமர்ந்து கொண்டு அடர்ந்த தோப்புகளுக்கு கீழால் அமர்ந்து கொண்டு எதை உண்ண வேண்டும் என்று நினைக்கிறானோ, எதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுவெல்லாம் அங்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்படிப்பட்ட சொர்க்கம் யாருக்கு சகோதரர்களே? உலகத்தில் பாவங்களை தவிர்ந்தவர்களுக்கு, அல்லாவை பயந்தவர்களுக்கு, மார்க்கத்தை உண்மையாக பின்பற்றுபவர்களுக்கு, மனம் போன போக்கிலே வாழாமல், தாந்தோண்டித்தனமாக வாழாமல், நானும் ஒரு முஸ்லிம் என்ற பேரளவில் வாழாமல், உண்மையான விசுவாசியாக வாழக்கூடிய இறை பக்தர்களுக்குரிய கூலி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த சொர்க்கம் இறை பக்தர்களுக்குரிய கூலி. ஒத்தலதுல் அயுன், கண்களுக்கு குளிர்ச்சி தரும் காட்சிகளும் இருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, உலகத்திலே ஒரு பொருளை நாம் சாப்பிட்டால் அது நாவுக்கு இன்பமானது, ஒரு அழகான காட்சியை பார்த்தால் அது கண்ணுக்கு இன்பமானது, ஒரு நல்ல இனிமையான குரலை கேட்டால் அது காதுக்கு இனிமையானது. ஆனால் இது அத்தனையும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் ஒரு பாக்கியம் மறுமையில் உண்டு. அதுதான் அல்லாஹுவை ஒரு விசுவாசி பார்க்கும் காட்சி. அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானை இந்த அடியார்களுக்கு ஓதி காண்பிப்பான். அந்த நேரத்தில் இந்த மனிதன் அனுபவிக்கும் இன்பம் இருக்கிறதே, அது உடல் முழுவதும் இன்பம் அனுபவிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படியான அந்த சொர்க்கத்திலே தன்னுடைய இறைச்சகனை பார்க்கும் பாக்கியம், அல்லாஹுவை பார்க்கும் பாக்கியம், அவனுடைய இனிமையான குரலில் அவன் ஓதும் அந்த ஓசையை கேட்கும் பாக்கியம் மூமின்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்றாக இருக்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரிடத்திலே சொன்னார்கள். ஒரு நபித்தோழர் எப்படி இருந்தார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொண்டு செய்யக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹ் மலசலங்களுக்கு சென்றால் தண்ணீரை சுமந்து கொண்டு போவார். உழுவெடுப்பதற்காக தண்ணீரை சுமந்து வந்து ரசூலுல்லாவுக்கு கையிலே ஊற்றி விடுவார். அப்படியான ஒரு தோழர், நான் நினைக்கிறேன் காபு ரதியல்லாஹு அன்ஹு என்று, அந்த சஹாபி நபிகளார் அறைக்கு சென்று விட்டால் வாசலிலே உட்கார்ந்து கொள்ளுவார் ரசூலுல்லாவுக்கு பணியாற்றுவதற்காக. அந்த தோழரை பார்த்து ரசூலுல்லா ஒரு நாள் சொன்னார்கள், சல்னி, உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடத்தில் கேளு என்றார்கள். அந்த சஹாபி ரசூலுல்லாவுடத்தில் சொன்னார், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே, மறுமையிலே சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும் என்றார்கள். அவ கைர தாலிக், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது அல்லாமல் வேறு ஏதாவது கேளு, உலகத்தில் உனக்கு எத்தனையோ தேவை இருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், முழுமையான ஆடை இல்லை, மூன்று நேர உணவில்லை, வறுமையின் உச்சநிலையில் வாழ்ந்தவர்கள். அப்படியான சஹாபாக்களுக்கு உலகத்தில் எத்தனையோ தேவைகள் இருந்தன. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு என்ன தேவை கேளு, நான் தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இவர் கேட்டிருந்தால் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்திருப்பார்கள், அத்தனையும் கிடைத்திருக்கும். ஆனால் அந்த தோழர் விரும்பியது என்ன தெரியுமா? உலகத்தில் எனக்கு எப்படியும் எதுவும் வேண்டாம், வாழ்வது போன்றே வாழ்ந்து மரணித்து விடுவேன். ஆனால் எனக்கு என்ன வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் ஒன்றாக இருக்கும் பாக்கியம் எனக்கு வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வாறு பள்ளியில் உங்களோடு இருக்கிறோமோ, இந்த உலகத்தில் எவ்வாறு உங்களோடு அமர்ந்திருக்கிறோமோ, இதே போன்று யா ரசூலல்லாஹ், மறுமையிலும் சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், அதுதான் வேண்டும் என்றார். அப்பொழுது ரசூலல்லாஹ் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், நீ உன்னுடைய மன ஆசைக்கு மாற்றமாக அதிகமாக சுஜூது செய்து கொள்.
அதிகமாக தொழுது கொள்கின்றார்கள். எப்பொழுதும் மனம் தொழுவதை விரும்புவதில்லை. மனதுக்கு சில நேரம் அது கஷ்டமாக தோன்றலாம். சில நேரங்களில் பள்ளி வாயலுக்கு செல்லுவதற்கு மனமில்லாமல் இருக்கலாம். சில வேளைகளில் தூக்கத்தை விட்டு எழும்புவதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அவைகளை தாண்டி நாம் அல்லாவுக்கு சுஜூது செய்து கொள், எனவே என்னோடு நீ இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தாள். சௌதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நோய் இருந்தது. என்ன நோய் என்றால், அவர்கள் அப்படியே மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவார்கள். இன்னிம்ராத்தின் ஊசரா, எனக்கு ஒரு மயக்கம் ஏற்படும் ஒரு நோய் இருக்கிறது யார சூழல்லா, நான் மயக்கமுற்று கீழே விழுந்தால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் கலண்டு விடும், எனவே என்னுடைய மறைக்க வேண்டிய மானங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடும். அல்லாவின் தூதரே, இந்த நோயிலிருந்து எனக்கு குணம் கிடைப்பதற்காக, ஆரோக்கியம் பெறுவதற்காக அல்லாவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யார சூழல்லாம் என்று அந்த பெண்மணி வந்து சொன்னாள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், சௌதாவே, நீ விரும்பி உனக்கு நீ விரும்பினால் இந்த நோயோடு பொறுமையாக நீ இருக்கலாம். நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு சொர்க்கம் தருவான். அல்லது நீ விரும்பினால் உனக்காக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வேன், உன்னுடைய நோய் குணமடையும். நீ எதை விரும்புகிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அந்த பெண் என்ன சொன்னாள், அந்த பெண் சொன்னால், யார சூழல்லா, இந்த நோயோடு நான் பொறுமையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கிறேன், ஆனால் எனக்கு சொர்க்கம் உண்டு. ஆனால் நான் மயங்கி விழும்பொழுது என்னுடைய ஆடை களைந்து விடுகிறது யார சூழல்லா, அது வெளிப்படாமல் இருப்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. உலகத்தை மர்மைக்காக தியாகம் செய்வார்கள். உலகத்தை, தன்னுடைய வாழ்க்கையை மர்மையில் சொர்க்கமா, அதற்காக நான் உலகத்தை விட்டு கொடுக்க தயார் என்ற நிலையில் இருந்தார்கள். சுஹைப் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு, அன்பு சகோதரர்களே, தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் உட்பட இன்னும் பல முஃபஸ்ஸிரீன்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். சுஹைப் ரழியல்லாஹு அன் அவர்கள், சஹாபாக்கள் எல்லாம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் வருகின்ற பொழுது சுஹைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த தினத்தில் வர முடியாமல் போய்விட்டது. மக்காவிலே அவர்கள் அப்படியே நின்று விட்டார்கள். சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். சில தினங்களிலே சுஹைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், நானும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் தன்னுடைய சகாக்களோடு போய் சேர்ந்து விட வேண்டும் என்று எண்ணி மக்காவிலிருந்து ஒரு குதிரை அல்லது ஒட்டகை மீது ஏறி புறப்பட்டு வருகிறார்கள். சில பொருட்களோடு மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவாசிகள், அந்த குரசிகள் அவரை பிடித்து இடைமறித்து, சுஹைபே, நீ எங்கே போகிறாய் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் சென்று சேரப்போகிறேன், என்னுடைய தோழர்களோடு நான் சேரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகின்ற பொழுது அந்த குரசிகள் அவரை வழிமறித்து சொல்லுகிறார்கள், உன்னால் செல்ல முடியாது, செல்லுவதற்குன்னை விடமாட்டோம் என்று சொன்ன பொழுது சுஹைப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தருவேன், எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் போய் சேருவதற்கு என்னை விட்டு விடுங்கள் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் அந்த குரசிகள் அவருடைய ஒட்டகை, அவருடைய பொருளாதாரம் அனைத்தையும் பறித்துவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த மண்ணில் உழைத்த அத்தனையையும் நீ தந்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று சொன்ன பொழுது அனைத்தையும் கொடுத்து விட்டு வெறுங்கையோடு வந்தார். சகோதரர்களே, வமினன் நாசி மையஸ்தரி இபுத்திகா வஜிஹில்லா என்ற வசனம் அவர் விடயத்தில் தான் இறங்கியது என்று தஃப்ஸீருடைய ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தன்னையே அர்ப்பணம் செய்து விடுகிறார்கள் என்ற வசனம் அவருக்காக இறங்கியது என்ற செய்தியை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் எதற்காக, இந்த தியாகங்கள் எல்லாம் எதற்காக செய்தார்கள் என்றால், அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும், நரகத்தின் கொடூரத்திலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அன்னை சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாறு அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாசிர் ரதியல்லாஹுடைய குடும்பம் இஸ்லாத்தை பின்பற்றியதற்காக அநீதி இழைக்கப்பட்டார்கள். அம்மா ரதியல்லாஹு அவர்களுக்கு பழுக்க காட்சிய கம்பிகளால் முதுகுகளிலே குறி சுட்டார்கள். யாசிர் ரதியல்லாஹு அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தை கடுமையாக அநியாயம் செய்தார்கள். அதே போன்று சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஈத்த மரத்தில் கட்டப்பட்டு
அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் அம்பை எய்து அவருடைய உயிரை போக்கினார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தார்கள். எதற்காக என்றால், உலகம் என்பது நிரந்தரமற்றது, என்றோ ஒரு நாள் மரணித்துத்தான் ஆக வேண்டும், சொர்க்கத்தை அனுபவித்தே ஆக வேண்டும், மறுமை என்ற நிரந்தர வாழ்க்கையில் இந்த துன்பத்தை அனுபவிக்க முடியாது. எனவே சொர்க்கத்தில் இன்பமாக இருக்கும் ஒரு காலம் இருக்கிறது, நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை துன்பமாக ஆகிவிடக் கூடாது. சொற்பமானது, மறுமை நிரந்தரமானது, மரணம் இல்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை மண்ணாகிவிடக் கூடாது என்ற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ, மறுமை பற்றி என்ன சொன்னார்களோ, அதிலே உறுதியான நம்பிக்கை இருந்தது. உலகத்தை விட்டு கொடுத்தார்கள், உயிரையும் துச்சமாக கருதினார்கள், மறுமையில் வெற்றி வாழ்க்கை உண்டு என்று அவர்கள் சென்றார்கள். அன்பு சகோதரர்களே, யாசிர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய குடும்பத்தை காணும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களாம், ஆளு யாசிரே, யாசிரின் குடும்பமே பொறுமையாக இருங்கள், நிச்சயம் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே இதுவெல்லாம் சொர்க்கத்தை அனுபவிப்பதற்காக, மறுமையின் அந்த அகோர தண்டனைகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, மறுமையிலிருந்து இறைவா இந்த உலகத்தில் அந்த தலைவர்களையும் அந்த வழிகாட்டுகளையும் பெரியார்களையும் நம்பி நாம் ஏமாந்து விட்டோம் யா அல்லாஹ் என்று நரக நெருப்பிலே சுடப்படுகின்ற பொழுது ஒப்பாரி வைத்து அழுது அல்லாஹ்விடம் மன்றாடுவதில் எந்த பலனும் கிடையாது. எனவே மரணத்துக்கு முன்னால் இந்த வாழ்க்கையை மாற்றி குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் வாழ்ந்து சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தியாகிகள் அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து சுவனத்தை அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாங்களும், அந்த முஸ்லிம்களின் வாழையடியாக வந்தவர்கள் தான் நாமும். நம்மிடத்திலே இந்த மார்க்கம் இல்லை, நம்மிடத்திலே இந்த உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றும் தன்மை இல்லை, நம்மிடத்திலே இந்த தியாகம் இல்லை. ஆனால் சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன கலௌ மின் கப்லிக்கும் மஸ்ஸதுஹுமுல் பஸா வதர்ரா வஸல்ஸிலு ஹத்தா யகூல் அர்ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம். இந்த வசனத்தை நாங்கள் அஞ்ச வேண்டும் சகோதரர்களே. அந்த சஹாபாக்கள் எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள் சொர்க்கத்தை அனுபவிப்பதற்காக, உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக. அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், இந்த சுவண்டியான, இந்த இன்பமான, முத்துகளும் மரகதங்களாலும் உருவாக்கப்பட்ட அந்த சாய்மனங்களில் சாய்கின்ற அந்த சொர்க்கத்தை இலகுவாக அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அம் ஹசிபுத்துமன் ததுகுலுல் ஜன்னா, இலகுவாக சொர்க்கத்திலே நீங்கள் நுழையலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யாத்திக்கும் மசல் உள்ளதீன ஹலோமின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பு மார்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்களை எல்லாம் நீங்கள் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்காமல் இலகுவாக சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மக்கள் எப்படி கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? வஸல்ஸிலு ஹத்தா யகூல் அர்ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், நபியும் நபியோடு ஈமான் கொண்டிருந்த அந்த மக்களும் இந்த உலகத்திலே பயங்கரமான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அதிகமான கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாமல் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி எங்களுக்கு வரமாட்டாதா, அல்லாஹ்வின் உதவி எங்களுக்கு கிடைக்க மாட்டாதா என்று அந்த மக்கள் கேட்கின்ற அளவுக்கு இந்த மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காமல் இலகுவாக சுவனத்தை அடையலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், சகோதரர்களே, கனவு காண்கிறோமா? சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் என்று எண்ணுகிறோமா? இந்த இன்பங்கள் எனக்குத்தான், இந்த சொர்க்கத்தில் சொல்லப்பட்ட தங்க காப்புகள் எனக்குத்தான், அந்த முத்துகளால் மரகதங்களாலான சாய்மானங்கள் எனக்குத்தான் சொந்தம், சதாவும் நதி ஓடிக்கொண்டிருக்கும், அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அந்த சுவனபதிகள் எனக்குத்தான் சொந்தம் என்று நினைக்கின்ற நம்மிடத்திலே அந்த தியாகம் இருக்கிறதா? வாழ்க்கையில் என்ன தியாகம் செய்கிறோம்? ஒரு சுபுகு தொழுகைக்காக ஒரு தூக்கத்தை விடுவதற்கு நாம் தயாரில்லை. அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்தும் பொருட்டு ஒரு தஹஜ்ஜுத்துக்காக எழுந்து அவனிடத்தில் ஆசைப்பட்டு அவனை பயந்து ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மூமின்கள் சொர்க்கத்தை எதிர்பார்க்கும் அந்த மூமின்கள்
தங்களுடைய படுக்கையை விட்டும் அவர்களுடைய விழாக்கள் எழுந்திருக்கும், தஹஜ்ஜுத்துக்காக எழுந்திருப்பார்கள். அல்லாவை பயந்து அவனிடத்தில் உள்ள அந்த சொர்க்கத்தை ஆசைப்பட்டு அவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த பண்பாடு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதென்றால் நம்மிடத்தில் இந்த பண்புகள் எல்லாம் இருக்க வேண்டும். சகோதரர்களே, இஸ்லாம் சொன்ன குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டும், தியாகங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், மனோ இச்சைக்கு அடிபணியாத பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்ற, நபிமொழிகள் சொல்லுகின்ற அந்த கட்டளைகளுக்கு அடிபணிந்து வாழுகின்ற பண்பாடு உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், முதல் மரணத்தை தவிர அந்த சொர்க்கத்தில் இவர்களுக்கு மரணமே கிடையாது. மறுமையில் சொர்க்கத்தில் மட்டுமல்ல, நரகத்திலும் மரணம் கிடையாது, தண்டனை அனுபவிக்க வேண்டும், மரணம் கிடையாது. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, நரகத்தில் நுழைந்தவன் நரகத்தின் தண்டனையால் அவன் செத்து விட மாட்டான், நிம்மதியாக வாழ்ந்து கொள்ளவும் மாட்டான். அல்லாஹ் சொல்வான், லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, இது நரகத்தின் நிலைமை, சொர்க்கத்திலும் மரணம் இல்லை, இன்பத்தில் திளைத்திருப்பார்கள். அல்லாவால் வழங்கப்பட்ட உலகத்தில் சொர்க்கத்துக்காக என்று தன்னை அடக்கி மன உச்சைகளை அடக்கி வாழ்ந்த இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் மரணம் கிடையாது. அங்கே முதல் மரணத்தை தவிர வேறு எந்த மரணமும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வக்காகும் அதாபல் ஜஹீம், நரகத்தின் தண்டனையிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுவான். சொர்க்கவாசிகள் எல்லாம் நரகத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் சொல்லுகிறான், சூரத்துல் ஆராஃப் 49 வசனத்தை சொல்லுகிறான், லா ஹவுஃபுன் அலைக்கும், சொர்க்கம் நுழையக்கூடிய நன்மக்களே, உங்களுக்கு அந்த சொர்க்கத்தில் எந்த பயமும் இருக்காது, எதை பற்றி அச்சமும் இருக்காது, தண்டனை பற்றியோ வேறு எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு இருக்காது. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், வலா அன்தும் தஹ்சனூன், எந்த மனக்கவலையும் அங்கு இருக்காது, எந்த கவலையும் இருக்காது, சந்தோஷமே வாழ்க்கை. சலாமுன் என்ற வார்த்தையை தவிர, மலக்குகளால் சலாமுன், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்ற வார்த்தையை தவிர சொர்க்கத்தில் இந்த வீணான வார்த்தைகளும் கேட்க மாட்டார்கள். மதுபானங்கள் அருந்துவார்கள், போதை ஏற்பட மாட்டாது, வீணான வார்த்தைகள் அங்கு பேச மாட்டார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, சலாமுன், உங்கள் மீது ஈடேற்றம் உண்டாகட்டும் என்ற அந்த சுபசோபன செய்தியை, அந்த வாழ்த்து செய்தியை, நற்செய்தியை தவிர வேறு எந்த ஒரு வீணான வார்த்தைகள், வீண் தர்க்கங்கள் எதையும் சொர்க்கத்தில் செவிசாய்க்க மாட்டார்கள். அப்படி இன்பமான ஒரு சொர்க்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எந்த கவலையும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹீஹுல் புகாரியிலே 6914 விளக்கத்திலே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇன்ன ரீஹல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு ஒரு வாசனை உண்டு, அந்த சொர்க்கத்தின் வாசனை, லயூஜது மின் மஸீரத்தி 40 ஆமன், ஒரு மனிதன் 40 ஆண்டுகள் நடந்தால் எவ்வளவு தூரத்தை அவன் தாண்டுவானோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த சொர்க்கத்தின் இன்பமான வாடகை வீசிக்கொண்டிருக்கும் என்றார்கள். சொர்க்கத்தின் நறுமணம் அப்படி இருக்கும் என்றால் அன்பு சகோதரர்களே, அந்த சொர்க்கத்தை நினைத்துத்தான் பாருங்களேன். மேலும் சஹீஹ் முஸ்லிமிலே 2836 விளக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யதுஹுலுல் ஜன்னத, எவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டாரோ, சொர்க்கம் நுழையும் பாக்கியத்தை எவர் பெற்று விட்டாரோ, அவர் சொர்க்கத்திலே அருள் பாலிக்கப்படுவார், இன்பத்தை அனுபவிப்பார். சொர்க்கமே இன்பம்தான், எந்த ஒரு துன்பத்தையும் அங்கு அனுபவிக்க மாட்டார். நபிகளார் சொன்னார்கள், எவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டாரோ இன்பங்களைத்தான் அனுபவிப்பார், எந்த துன்பத்தையும் அங்கு அவர் அனுபவிக்க மாட்டார். அதே போன்று சொன்னார்கள், லா துபுலா சியாபுஹு, அவர் அணிந்திருக்கும் எந்த ஆடையும் இத்து போகாது, வலா யஃப்னா ஷபாபுஹு, இளமை வாலிபம் அழிந்து போக மாட்டாது. 33 வயது நிறைந்தவர்களாகத்தான் சொர்க்கத்தில் எல்லோரும் இருப்பார்கள், அந்த இளமை என்றுமே அழிந்து போகாது. எப்படி ஒரு இன்பம், 30 வயது என்பது ஒரு மனிதனிடத்தில் உள்ள திடகாத்திரமான ஒரு காலம், ஆசைகள் நிறைந்த காலம், அனுபவிப்பதற்கு ஆசைப்படுகின்ற காலம், 30 வயதுக்குட்பட்ட காலம், 30-க்கும் 40-க்கும் இடைப்பட்ட காலம்,
ஒரு மனிதனுடைய இளைஞனுடைய மிகவும் ஆசை நிறைந்த ஒரு பெண்ணுக்கு மிகவும் ஆர்வம் ஆசை நிறைந்த ஒரு காலம். அந்த காலத்தில் தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்புகிறான், அந்த வயதில் தான் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புகிறான். எனவே அந்த இளமை என்றும் முடியாது, அந்த இளமை என்றும் வயோதிபத்தை அடையாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியான ஒரு பருவத்திலே சொர்க்கத்திலே அல்லாஹ் இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக நம்மை அனுப்புகிறான். அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்வோம். அன்பு சகோதரர்களை, மேலும் சொன்னார்கள் சஹீஹுல் புகாரியிலே 3251 விளக்கத்திலே அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லும் செய்தி பதிவாக இருக்கிறது. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னத்தில் ஷஜரத்தன், சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது, சுனத்திலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் யசீரு ராகிபு ஃபி தில்லிஹா மியத் ஆமின், அந்த மரத்துக்கு கீழால் ஒரு மனிதன் 100 ஆண்டுகள், ஒரு நூற்றாண்டு அது கீழால் நடந்து செல்லுவான். ஆனால் அந்த நிழல் சாயாது, அந்த நிழல் முடிவடையாது. எப்படியான மரமாக இருக்கும், மனிதனால் கற்பனை செய்ய முடியுமா? எப்படியான ஒரு மரம் என்று பாருங்கள், சொர்க்கத்தில் உள்ள மரம், அதனுடைய நிழலின் தூரம் ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் நடந்து சென்றாலும் அந்த நிழலை அவன் தாண்டி கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அப்படியான அந்த நிழலில் நிழல் பெறும் பாக்கியம் சுவனவாசிகளுக்கு உண்டு, உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு உண்டு, பாவங்களை தவிர்ந்து கொண்டவர்களுக்கு உண்டு. அன்பு சகோதரர்களே, பாவம் என்பது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும். ஹல்லி துனூப சகைரகா வ கபீரகா தாக்க துகா, ஒரு கவிஞன் பாடினான், பாவம் என்பது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை நீ விட்டுவிடு, அதுதான் தக்குவா என்று சொன்னவர் மீண்டும் சொன்னார். ஒரு வைத்தியன், ஒரு மனிதன் நோயாளிக்கு வைத்தியம் செய்கிறான், ஆனால் அவன் நோயாளியாக இருக்கிறான். இந்த நிலைதான் நம்மிடத்தில் உள்ளது சகோதரர்களே. மற்றவனுக்கு உபதேசம் செய்கிறோம், மற்றவருக்கு புத்தி சொல்லுகிறோம், பிள்ளைகளை பக்குவமாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறோம், ஆனால் தான் நோயாளியாகத்தான் இருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும். பேசுவது மட்டும் வாழ்க்கை கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவதல்ல வாழ்க்கை, நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அந்த பண்பாடுகள் வர வேண்டும். சுவனத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நல்ல குணங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த நல்ல பக்குவங்களை நாம் நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் முன்னர் ஒரு உபதேசத்தில் நான் சொன்னேன். நபிகளார் சொன்னார்கள், வீரன் என்பவன் இன்னொரு வீரனோடு மல்யுத்தம் புரிபவன் அல்ல. ஒரு வீரனோடு யுத்தம் புரிந்து அவனை வீழ்த்துபவன் வீரன் கிடையாது. வீரன் என்பது யாரு தெரியுமா? தனக்கு ஏற்படும் கோபத்தை அடக்குகிறானே அவன்தான் வீரன். எனவே எப்பொழுதும் தன்னை அடக்க பழக வேண்டும், தன்னிடத்தில் உள்ள ஆசைகளை அடக்கி பழக வேண்டும், தன்னுடைய மனோச்சைகளை அடக்கி பழக வேண்டும். எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. உலகத்தில் தேவையற்ற என்ன இருக்கிறது? எல்லாமே தேவைதான். ஆனால் அல்லாஹ் தடை செய்ததை நாம் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, அதுக்குள் கை வைத்து விடக்கூடாது. இது ஹராம், இது அல்லாஹ் தடுத்தது என்று யாரெல்லாம் தவிர்ந்து மனோச்சையை அடக்குவோமோ நிச்சயமாக இந்த சொர்க்கம் நான் கொண்டு சகோதரர்களே. எனவே அந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதற்காக பாவங்களை தடுப்பதற்கு, பாவங்களை தவிர்ந்து கொள்ளுவதற்கு, மன ஆசைகளை அடக்குவதற்கு நாம் பழக வேண்டும். நம்முடைய கோபத்தை, மன ஆசைகளை அடக்குவதுதான் உண்மையில் வீரன். நம்மை மீறுகின்ற அந்த எண்ணங்களை நாம் அடக்கிவிட வேண்டும். எனவே சொர்க்கத்துக்காக வாழ வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் இந்த சொர்க்கம், இந்த மரம், இந்த மரத்தின் நிழல் யாருக்கு உண்டு என்றால் அல்லாவை பயந்து வாழ்பவர்களுக்கு, பாவங்களை விட்டு விலகியவர்களுக்கு, இபாதத்துகளை முறையாக செய்தவர்களுக்கு, சுண்ணத்தான வணக்கங்களை கொண்டு அல்லாஹுவை நெருங்கியவர்களுக்கு இந்த பாக்கியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே 3257 விளக்கத்தில் பதிவான செய்தி, சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபில் ஜன்னத்தி சமானியத்து அபுவாப், சொர்க்கத்திலே 8 வாசல்கள் உண்டு, சொர்க்கத்திலே 8 வாசல்கள் உண்டு. ஃபீஹா பாபுன் யுசம்மர் ரையான், அங்கே இன்னும் ஒரு வாசல், அந்த 8-இல் ஒரு வாசல் ரையான் என்று சொல்லும் வாசல். ரையான் என்ற வாசல், இது யாருக்கு சொந்தம் தெரியுமா?
لا يدخله إلا الصائمون நோம்பாளிகளை தவிர வேறு யாராலும் அந்த வாசலால் நுழைய முடியாது. சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் ரையான் என்னும் அந்த வாசலால் நோன்பாளிகளை தவிர வேறு யாராலும் நுழைய முடியாது. நோன்பு என்பது ரமலான் மாத்திரம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் சுண்ணத்தான நோன்புகளையும் பிடிக்க வேண்டும். ரமலான் மாதம் கழிந்துவிட்டால் நோன்பு முடிந்து விட்டது என்று எண்ணக்கூடாது. ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த மனிதன் அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு நாள் நோன்பு வைப்பானோ அவனை அல்லாஹ் பஅதல்லாஹு சபஈன கரிஃபன், அதாவது நரகத்தை விட்டும் அவனை 70 வருடங்கள் அவனை நரகத்தை விட்டும் தூரப்படுத்துகிறான். பஅதல்லாஹு வஜஹஹு அடிநாரி சபஈன கரிஃபன், 70 வருடங்கள் அவனை அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டு தூரமாக்கும். ஒரு நோன்புக்கென்றால் இந்த நோன்பினுடைய மகிமை என்ன சிந்தித்து பாருங்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் ஒரு வாசல் ரையான் என்று சொல்லப்படும் வாசல், அந்த வாசலால் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. புகாரியில் வந்த இன்னொரு நபி மொழியிலே அல்லாஹ் மறுமையில் ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எல்லாம் எங்கே என்று சொல்லுவான். நோன்பாளிகள் எழுந்து அந்த ரையான் என்னும் வாசல்களால் சுவனத்தில் நுழைவார்கள். அவர்கள் நுழைந்து முடிந்த பின்னர் அந்த வாசல் மூடப்பட்டுவிடும், யாராலும் நுழைய முடியாது. அப்படியான பாக்கியம் நோன்பாளிகளுக்கு உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த ரையான் என்னும் வாசலால் நுழையும் பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும். அதே போன்று சஹீஹ் புகாரியிலே 7423 இலக்கத்தில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி பதிவாக இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸஅல்துமுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால், சொர்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டினால் எதை கேட்க வேண்டும்? ஃபஸலூஹுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்கள் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை எனக்கு தாயா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும். அந்த ஃபிர்தௌஸ் யாருக்கு சொந்தம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மூமின்கள் யார் தெரியுமா? அல்லதீனகும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகைகளில் அவர்கள் உள்ளச்சமாக நடந்து கொள்வார்கள். தனக்கு அனுமதி இல்லாத மற்ற ஆண்களிடத்திலிருந்து தன்னுடைய கற்பை பாதுகாப்பார்கள். தனக்கு அனுமதி இல்லாத மாற்று பெண்களோடு கெட்ட உறவுகள் வைக்க மாட்டார்கள். நடுநிலை தொழுகையையும் ஏனைய தொழுகைகளையும் அவர்கள் பேணித் தொழுவார்கள். அவர்கள் தான் ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற உயர்தரமான சுவனபதிக்கு அனந்தரக்காரர்கள். அந்த சுவனத்தில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். இந்த பக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, கற்பை பாதுகாக்கும் பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமக்கு அனுமதி இல்லாத பெண்களோடு உள்ள தொடர்பை நாம் நிறுத்த வேண்டும். அப்போதுதான் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள், வெற்றி பெற்ற மூமின்களாக மாறுவீர்கள் என்றெல்லாம் அந்த வசனத்தில் சொல்லுகிறான். சூரத்துல் மூமினூனை, சூரத்துல் மூமினூன் அந்த வசனத்தை ஒரு முறை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த வசனத்தில் அல்லாஹ் இன்னும் பல விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறான். வெற்றி பெற்றவர்கள் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் சொல்லி தருகிறான். எனவே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா ஸஅல்துமுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்தால், ஃபஸலூஹுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நீங்கள் கேளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கம் ஃபஇன்னஹு ஔசதுல் ஜன்னா, சொர்க்கத்தின் மத்தியில் உள்ள ஒரு சொர்க்கம், சொர்க்கத்துக்கு நடுவிலே உள்ள ஒரு பகுதி. அது எல்லாமே வளைத்திருக்கும் பொழுது நடுப்பகுதியில் அந்த ஃபிர்தௌஸ் இருக்கிறது என்றார்கள். வஅலல் ஜன்னா, சொர்க்கத்தின் உயர்வான இடத்தில் அது இருக்கிறது. வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அந்த ஃபிர்தௌஸுக்கு மேலால் தான் ரஹ்மானுடைய சிம்மாசனம் அர்ஷ் இருக்கிறது. வமின்ஹு, அந்த இடத்திலிருந்து தான் தஃபஜ்ஜருல் அன்ஹாருல் ஜன்னா, சுவனத்தின் நதிகள் ஊற்றெடுக்கின்றன. பாலாறு, தேனாறு, மதுவாறு என்று நாம் பார்த்தோமே, இந்த நதிகள் எல்லாம் எங்கிருந்து ஊற்றெடுக்குது என்றால் அந்த ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலிருந்து தான் ஊற்றெடுக்கிறது. எனவே அது உயர்தரமான சுவர்க்கம். அந்த சுவர்க்கம் யாருக்கு சொந்தம்? கற்பை பாதுகாப்பவர்களுக்கு, தனக்கு அனுமதி இல்லாதவர்களோடு தவறான நடத்தை கொள்ளாதவர்களுக்கு, தொழுகையை நியமமாக பேணுபவர்களுக்கு, ஜக்காத்தை முறையாக கொடுப்பவர்களுக்கு, அல்லாவை உள்ளச்சத்தோடு வணங்குபவர்களுக்கு இந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் சொந்தம். உயர்தரமான சொர்க்கம், அரசுடைய ரஹ்மானுடைய அரசு அதுக்கு மேலே தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
நதிகளை அங்கேதான், சொர்க்கத்தின் நதிகள் அங்குதான் ஊற்றெடுக்கிறது. அந்த இடத்தை நாம் சொந்தக்காரர்களாக வேண்டும். அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் உலகத்திலே மனோ இச்சைகளுக்கு அடிபணியக்கூடாது. குர்ஆன் சுன்னாவின் வழியிலே நாம் வாழ வேண்டும். அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள், பல செய்திகளை நாம் பார்க்கலாம். இறுதியாக நிறைய செய்திகள் இருந்தாலும், இறுதியாக அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லுகிறான். ஜுமர் என்ற அத்தியாயத்தில் சொல்லுகிறான், வஸீகல் லதீன தகவு ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஜுமரா. அல்லாஹ் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த இந்த மக்களை அப்படியே கூட்டமாக மலக்குகள் அழைத்து கொண்டு சொர்க்கத்தின் பால் வருவார்கள். இந்த நல்ல மக்களை, அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களை, மறுமையை பயந்து பாவங்களை கைவிட்டவர்களை இந்த மலக்குகள் கூட்டமாக அப்படி அழைத்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா, சொர்க்கத்தின் பக்கம் அவர்கள் வந்தவுடன், ஃபுத்திஹத் அபுவாபுஹா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, சொர்க்கத்தின் பாதுகாவலர்களான அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது இந்த அமைதி உண்டாகட்டும், திபுத்தும், வெற்றி பெற்று விட்டீர்கள், மன திருப்தி பெற்று விட்டீர்கள் என்று சொல்லி, ஃபதுஹுலுஹா, சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த மலக்குகள் சொல்லுவார்கள். ஹாலிதீன, நிரந்தரமாக அதுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் இந்த நல்ல மக்கள் சொல்லுவார்கள், இந்த இறை பக்தர்கள் சொல்லுவார்கள், காலு அல்ஹம்துலில்லாஹில்லதி சதகனா வஅதஹு, வாக்குறுதியை உண்மைப்படுத்தி அல்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழனைத்து. என்ன வாக்குறுதி? நீ தொழுதால் சொர்க்கம் தருவேன், நேரம் அதாவது அல்லாஹ்வுடைய தொழுகைகளை பேணி நடந்தால் ஃபிர்தௌஸ் தருவேன், உன்னுடைய கற்பை பாதுகாத்தால் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கம் தருவேன், ஜக்காத்தை நீ கொடுத்தால் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் தருவேன் என்று அல்லாஹ் வாக்களித்தானே. சொர்க்கத்தில் உனக்கு தங்கத்தாலான வளையல் போடுவேன் என்று சொன்னானே. சொர்க்கத்தில் உனக்கு அழகிய அதாவது பட்டுகளாலான ஆடைகள், கண்ணு கண்களை கவரும் ஆடைகளை உனக்கு தருவேன் என்று சொன்னானே. அந்த சொர்க்கம் அன்பு சகோதரர்களே, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் மூமிங்களுக்கு. எனவே இந்த மூமிங்கள் சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி சதகனா வஅதஹு, எந்த வாக்குறுதிகளை எங்களுக்கு உலகத்தில் வாழும் பொழுது சொன்னானோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அல்லாஹ் இப்பொழுது உண்மைப்படுத்தி எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்ட அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று இந்த மக்கள் புகழ்ந்தவர்களாக அந்த இன்பமான சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். நாளை மறுமையிலே அந்த சொர்க்கத்தில் கூட்டமாக மலக்குகளால் அழைத்து செல்லும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக அந்த சொர்க்கத்தில் நுழையும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் அல்லாஹ் தந்தருள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இறுதியாக ஒனகன் நஃப்ஸ் அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத்தை ஹியல் மஅவா. அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்து நாசியாத்திலே சொல்லுகிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் அந்த நாளை யாரு பயந்து, ஒனகன் நஃப்ஸ் அனில் ஹவா, மனோ ஆசைகளை தடுத்து மனோ இச்சைகளை அடக்கி யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ, ஃபைனல் ஜன்னத்தை ஹியல் மஅவா, நிச்சயமாக அந்த இன்பமான சொர்க்கம் அவர்களுக்கு தான் சொந்தம் என்கிறான் அல்லாஹ். எனவே ஆசைகளை அடக்குவோம், உள்ளத்தை கட்டுப்படுத்துவோம், மனோ இச்சைகளுக்கு அடிபணிவதை விட்டுவிடுவோம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுவோம், மார்க்கத்தை முறையாக படிப்போம், சரியாக விளங்குவோம், அந்த முறை பிரகாரம் உலகத்தில் நாம் அமல் செய்து சொர்க்கத்தை ஃபிர்தௌஸை சொந்த அதாவது சொந்தம் பெறுவதற்கான நல்ல மக்களாக மாறுவோம். அதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல அருள்பாலிப்பானாக. வாஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.